வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்வல் டாப் சூப்பர் ஹீரோஸோட ராசி என்ன, அந்த ராசிக்குண்டான கேரக்டர் என்ன, அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களோட ராசியும் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோஸோட ராசியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாரோட ராசி தான் பார்க்க போகிறோம். தாரோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ, விருச்சிகம். ஸோ யாராவது விருச்சிகம் ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னி கேரக்டர். எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காமல் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். தாரோட படங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்பவே காமெடி அதிகமாக பண்ணியிருப்பார். அவஞ்சஸ் எங்கேயும் வரைக்குமே என்னதான் ஒரு சீரியஸான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவர் காமெடி பண்ணுவார். அவர் லைஃப்பில் நிறையா விஷயங்களை இழந்திருக்காரு, அவரோட படங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தான் இழந்தாலும் அவரோட தைரியம் மட்டும் என்றைக்குமே இழந்ததில்லை. அடுத்ததாக நம்ம ஸ்பைடர்மேனை பார்க்கலாம். ஸ்பைடர்மேனோட ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. ஆக்சுவலாக என்னோடய ராசியும் தனுஷ் ராசி தான். இப்போ தான் புரிஞ்சது ஸ்பைடர்மேனுக்கு ஏன் எதுவுமே கிடைக்கலன்னு. ஏன்னா ஸ்பைடர்மேனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான கேரக்டர். தாருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஃபன்னியான கேரக்டர் தான். ஸ்பைடர்மேனும் சேம் ஃபன்னி கேரக்டர் தான், பட் இன்னசென்ட்டாக இருப்பார். கேலி கிண்டல்களுக்கு ஆளானார். பட் இருந்தாலும் அவர் பவரை வந்து என்றைக்குமே தப்பான இதுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் அவர் லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்களை இழந்திருக்காருன்னே சொல்லலாம். பட் அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. இப்போ தான் புரியுது ஸ்பைடர்மேனுக்கு ஏன் எதுவுமே கிடைக்கலன்னு. ஏன்னா எல்லா ராசிகளுக்குமே 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம்தான் இருக்கும். ஆனால் தனுஷ் ராசிக்கு மட்டும்தான் லைஃப் லாங் இருக்கும். கண்டிப்பாக அது தனுஷ் ராசி நேயர்களுக்கு தெரியும். கீழே யாராவது தனுஷ் ராசி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்காவோட ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. யாராவது ரிஷப ராசி இருந்தீங்கன்னா அவங்க தான் கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்காவோட கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செல்ஃப்லெஸ் கேரக்டராக தான் இருப்பார். அதாவது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நினைப்பார். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட மாட்டார். அதுதான் கேப்டன் அமெரிக்காவோட மனசுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கேப்டன் அமெரிக்கா கிட்ட பவர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் மட்டும்தான். பட் அதை வச்சுட்டே ஏகப்பட்டதோட உலகத்தை காப்பாற்றியிருக்காரு. உங்கள் கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் ரிஷப ராசி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பக்கி மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பான்னு நான் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம ஊழ்விரியனைத்தான் பார்க்க போகிறோம். ஊழ்விரியனோட ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. ஊழ்விரியன் எப்போ பார்த்தாலும் கோபமாகவே தான் இருப்பார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை இழந்திருக்காரு. நான் ஏன் இழந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு கேரக்டர்ஸுமே எல்லா விஷயங்களையும் இழந்து, அதாவது சூப்பர் ஹீரோவாக இருக்கணும், உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களோட பர்சனல் லைஃப்பை நிறையாவே இழந்திருக்காங்க. ஊழ்வெரினும் அந்த மாதிரி தான், அவரோட லைஃப்பில் ஏகப்பட்டதை இழந்திருக்காரு. என்ன தான் அவர்கிட்ட பவர்ஸ் இருந்தாலும் பர்சனலாக அவர் இன்னமும் தனிமையில் தான் இருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா ஆகுன கோவன்ட்டு இருக்கும், பட்டுன கோவம் தான் மார்க்கை போட்டு போயிடுவார். ஒருவேளை மேஷராசிக்காரங்க எல்லாருமே இப்படி கோவக்காரங்களாக தான் இருப்பாங்களோ, மேபி இருக்கலாம். யாராவது ஊழ்வெரின் ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயன்மேன் தான். எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஹீரோனே சொல்லலாம். அயன்மேனோட ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அயன்மேனோட கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவர் யாரையுமே கண்டுக்க மாட்டார், மதிக்கவும் மாட்டார். ஆனால் பயங்கர புத்திசாலி. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற தப்புனால தான் ஏகப்பட்ட பெரிய அழிவுகளே வந்துச்சு. நீங்கள் அயன்மேன் படத்துலேருந்து அவஞ்சர்ஸ் எண்ட்கேம் வரைக்கும் பார்த்தீங்கனாலே அயன்மேன் தான் காப்பாற்றினார். பட் அயன்மேனால் தான் அந்த பிரச்சனையே உருவாயிருக்கும். அந்த படங்களை பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இந்த சிம்மராசிக்காரங்கள்லாம் நல்லா யோசித்து பிளான் பண்ணி உங்களோட விஷயங்களை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக வரும்னு
சொல்லிக்கிறேன், அதாவது அயன்மேனோட ராசியை வச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹல்க் தான். ஹல்கோட ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. ஹல்கை வந்து இந்த மார்வலில் ரொம்பவே குழந்தையாக தான் காமிச்சிருக்காங்க. இன்க்ரெடிபிள் ஹல்கில் மட்டும்தான் வெறித்தனமாக காமிச்சிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி காமிச்சிருந்தா கரெக்டாக கேரக்டரை சொல்லியிருக்கலாம். பட் காமிக்ஸ் படி பார்த்தா ஹல்க் ரொம்பவே கோவக்காரர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹல்காக இருந்த வரைக்கும் நிறையா விஷயங்களை அழிக்க தான் செஞ்சுருக்காரு. ப்ரூஸ் பேனராக இருந்த வரைக்கும் அவர் ஒரு புத்திசாலி சயின்டிஸ்ட் ஏகப்பட்டது சொல்லலாம். பட் இவரும் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் ஏகப்பட்டதை இழந்திருக்காரு. சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் இப்படி தான் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிசியில் என்ன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்.